மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் சரவணன் கொரோனா வைரஸ் தீவிரமாக உள்ளதால் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். திருநெல்வேலி மாநகரில் கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை காவல்துறையின் மூலமாக ஏற்படுத்தி வருகிறோம். இருந்த போதிலும் இன்னும் ஒரு 10% மக்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு என்பது இல்லாமல் வீட்டை விட்டு அடிக்கடி வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய வகையிலே ஜங்ஷன் மற்றும் பேட்டை பகுதியில் நேற்று காவல்துறை ரோந்து வாகனம் மூலமாக ஒவ்வொரு வீதி வழியாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவை காவல்துறை மற்றும் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வகையிலே மக்கள் வீட்டிலேயே இருந்து இந்த கொரோனா வைரசுக்கு எதிராக போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்ம எந்த ஏரியாவில் நம்ம இந்த மார்ச் மாதம் விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம், மக்களுக்கு எந்த முறையான விழிப்புணர்வை காவல்துறை செஞ்சுள்ளது? காவல்துறை மூலமாக பேட்டை மற்றும் ஜங்ஷன் பகுதிகளிலே விழிப்புணர்வு பேரணி என்பது நடத்தப்பட்டுள்ளது. வீடு வீடாக நோட்டீஸ் கொடுக்கும் பணியும் செய்து கொண்டு வருகிறோம். மேலும் காய்கறி கடைகளுக்கு வரும் மக்களுக்கு மெகாபோன் மூலமாக சோசியல் டிஸ்டன்சிங், அதாவது சமூக இடைவெளியை அவர்கள் பின்பற்ற வேண்டும், காரணம் இல்லாமல் அடிக்கடி வெளியே வரக்கூடாது, மருந்து வாங்க ஒரு முறை, காய்கறி வாங்க ஒரு முறை, மளிகை வாங்க ஒரு முறை என்று ஒரு நாளில் 4 முறை வெளிவரக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது. ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வந்தால் தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கிக்கொண்டு வீட்டுக்குள் சென்றுவிட வேண்டும். குறைந்தபட்சம் 4 முதல் 5 நாட்களுக்கு அந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடிக்கடி நீங்கள் வெளியே வந்து வாங்கிச் செல்வது காய்கறியா மளிகையா அல்லது கொரோனாவா என்று தெரியக்கூடிய வகையிலே வந்து இதற்கு வாய்ப்புள்ளது. எனவே நாடு முழுவதும் உலகம் முழுவதும் மிக வேகமாக இந்த தொற்று என்பது பரவி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே உங்களது குடும்பத்தையும் குழந்தைகளையும் பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுக்கும் உள்ளது. எனவே தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாவட்டத்தில் இருந்து வெளியிலிருந்து வந்தவங்க வந்து இதுவரைக்கும் காவல்துறை வந்து எவ்வளவு பேர் கணக்கு எடுத்திருக்காங்க? ஒரு சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, கணக்கெடுப்பு எவ்வளவு உள்ளது, இதில் கொரோனா பத்தி எதுவும் தெரியப்பட்டுள்ளதா? மார்ச் 1 பின்பாக வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்குள் வந்த அனைவரும் கணக்கெடுப்புகள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் ஏறத்தாழ 6000 பேர் இவ்வாறு வந்துள்ளனர். திருநெல்வேலி மாநகரை பொறுத்தவரை 784 பேர் இது போல வந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் ஹோம் குவாரண்டைன் என்று சொல்லக்கூடிய வகையிலே வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அந்த வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட வீடு என்று ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. காலை மாலை என இருவேளையும் சுகாதார பணியாளர்களும் காவலர்களும் சென்று அவர்கள் வீட்டிலே இருப்பதை உறுதி செய்கின்றனர். அவ்வாறு அவர்கள் வெளியே வந்தால் அவர்கள் மீது கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படும். நேற்று தச்சநல்லூர் பகுதியில் தனது வீட்டை விட்டு வெளியே வந்த ஒரு நபர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளோம். அவரது பாஸ்போர்ட் முடங்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. எனவே வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் கட்டாயம் அரசு சொல்லியுள்ள இந்த ஹோம் குவாரண்டைன் என்ற பீரியடை அவர்கள் வீட்டிலேயே கழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவர் மட்டுமல்ல, அவர் வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்பதுதான் சட்டம். அதை அவர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். இப்போ வந்து நேற்று வந்து இந்த மத்திய பிரதேசத்தில் உள்ளவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு வீட வெளியே உணவு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க 1 மாசத்துக்கான பொருள் கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி அவங்கள எவ்வளவு பேர் கணக்கெடுக்கப்பட்டு உள்ளது, அவங்க இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை நாளைக்கு இந்த உணவு கொடுக்கப்படுது? தேசிய ஊரடங்கு பிறப்பித்த நிலையில் சில எளிய குடும்பங்கள், அதாவது அன்றாடம் பிழைப்பக்க வந்த குடும்பங்கள் வந்து 35 குடும்பங்கள் நமக்கு தெரிய வந்தது. அவர்களுக்கு வருவாய்த்துறை மற்றும் சமூக ஆர்வலர் மூலமாக நேற்று அந்த உதவி என்பது செய்யப்பட்டுள்ளது. மேலும் தற்போது கணக்கெடுத்துக் கொண்டிருக்கோம். தற்போது தச்சநல்லூர் பகுதியில் 10 குடும்பங்கள் அவ்வாறு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அவர்களுக்கு இன்று அந்த உதவியை நாம் செய்கிறோம். மேலும் யாரும் நமக்கு தெரிய வந்தால் அவர்களுக்கு உதவி செய்கிறோம். அதுபோக ஆதரவற்றோர், அனாதைகளாக இருப்போர் 75 பேர் கணக்கெடுக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் கார்பரேஷன் மூலமாக நெல்லை டவுன் உழவர் சந்தை பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அவர்களுக்கு தேவையான 3 வேளை உணவும் கார்பரேஷன் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் இந்த எத்தனை நாளைக்கு கொடுத்துருக்கீங்க? இந்த மத்திய வந்து வந்திருக்காங்களா, வியாபாரத்துக்காண்டி வந்திருக்காங்களா, அவங்களுக்கு எத்தனை நாள் நீங்க உணவு கொடுத்துருக்கீங்க, இன்னும் எத்தனை நாள் கொடுக்கப்படும்? இப்போ 1 மாதத்திற்கான உணவு என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஏப்ரல் 14 தேசிய ஊரடங்கின் முடிய போகிறதா அல்லது வந்து இன்னும் கூடுதலான நாட்கள் நீட்டிக்கப்படுமா என்பது அரசின் உத்தரவை போட்டு தெரிய வரும். அவ்வாறு நீட்டிக்கப்பட்டால் மீண்டும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கப்படும். நம்ம தமிழக அரசு வந்து இந்த நியாய விலைக்கடைகளை வந்து 1000 ரூபாயும் கொடுத்து இந்த மாசம் பொருள் வந்து ஃப்ரீயா கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த முறையில அவங்களுக்கு கொடுக்கிறது? இப்போ 1 to 100 வரைக்கும் குறிப்பிட்ட நாள் இன்னைக்கு 3 மணி வரைக்கும் இவ்வளவு பேர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எப்படி பண்ண போறீங்க? கூட்டுறவுத்துறை மூலமாக நியாய விலைக்கடை கார்டு வைத்துள்ள அனைவருக்குமே இந்த 1000 ரூபாய் பணம் மற்றும் பொருள் என்பது கிடைக்கும். அவர்கள் 50 பேராக கணக்கெடுக்கப்பட்டு முன்னதாகவே வந்து டோக்கன் விநியோகம் செய்கிறார்கள். எந்த நாள் என்று எந்த மணி நேரத்தில் அவர்களுக்கான பணம் கொடுக்கப்படும் என்று அந்த டோக்கனை பெற்றுக்கொண்டு அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் நேரத்திற்கு மக்கள் வந்தால் போதும். அவ்வாறு நியாய விலைக்கடைக்கு வரும்போதும் சமூக இடைவெளி என்று சொல்லக்கூடிய வகையிலே சோசியல் டிஸ்டன்சிங், 1 மீட்டர் தூரத்திற்கு ஒருவர் மட்டுமே நின்று
அந்த பணத்தை வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து காவல்துறை வந்து இந்த நியாயவிலைக் கடைகளுக்கு வந்து புல் ஒத்துழைப்பு, அனைத்து நியாயவிலைக் கடைகளுக்கும் காவலர்கள் வந்து பாதுகாப்பாக வந்து இருப்பார்கள். அந்த டோக்கனில் குறிப்பிட்டுள்ள நாள் நேரத்திற்கு மக்கள் வந்தால் போதுமானது. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.